அந்த கவலையில் இருந்த அரசன் கொன்று கொணர்க்க அச்சிலம்மை என்றான். அமைச்சர்கள் அங்கு சென்று கோவலனுக்கு தலைவாங்கும் தண்டனை அளிக்கப்பட்டுள்ளதாக கூறி கோவலன் தலையை வெட்டி கொன்று விடுகிறார்கள். என் கணவனை கொன்று நீதி தவறிவிட்டான் பாண்டிய மன்னன். கோவலன் இறந்த செய்தியை கேட்டு கண்ணகி சீனத்தோட மன்னரிடம் சென்றான். தேரா மன்னா செப்பு அது உடேன் எல்லாரும் சிறப்பின் இவை அது வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோ நஞ்சி வாயும் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உபுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பரன் புதல்வன் ஆளியில் மடித்தோ திருமீர் புகார் என்பதையே அப்புகார் நகரில் பிறந்த மாசாத்துவன் மகன் கோவலன் உன்னால் கொள்கின்ற கோவலனின் மனைவி நான் கண்ணகி என்பது என் பெயராகும். அக்கல்வனின் மனைவியானே மதிக்கெட்ட அரசனே என் கணவனா கல்வன். கணவனை கொன்று நீதி தவறிய நீயே கல்வன். என்ன சொல்கிறாய் பெண்ணே? உன் மனைவியின் காய்ச்சலமில் உள்ள பறவைகள் என்ன? முத்து பறவைகள். என்னுடைய காய்ச்சலம்பு விலை உயர்ந்த மாணிக்க பறவைகள் என்று அச்சிலமை போட்டு உடைத்தான். மாணிக்க பறவைகள் மன்னரின் உதட்டில் தெரித்தன. தம் தவறை உணர்ந்த பாண்டிய மன்னன் அந்த இடத்திலே மாண்டான். மன்னன் மாண்டதும் மனைவி பாண்டிமாதேவியும் ஆண்டு விட்டார். என் கணவனை கல்வன் என்று கொலை செய்த கூடல் நகர் கருவத்தும் தீயாலை என சாபமிட்டாள். அது சரி, நம்ம சிலப்பதிகாரத்திலிருந்து என்ன கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்? அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூட்டாகும். உரைசார் பத்தினியை உயர்ந்தோ ஏற்றுவர் ஊழ்வினையின் பயன் ஊழ்ந்து வந்து ஊட்டும். இவ்வளவு கருத்துக்களை சொல்லி தருது சிலப்பதிகாரம். அது சரி, சிலப்பதிகாரத்தை சொன்னது யாரு? அது வேற யாரும் இல்ல, சேர மன்னன் செங்குட்டுவரின் தமையன் இளங்கோவடிகள். தொடங்கும் போது வணக்கம் சொல்லிட்டோம், முடிக்கும் போது நன்றி சொல்ல வேணாமா? சொல்லிடுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அம்மா, நன்றி அம்மா, நல்ல தமிழ் தந்தவர்க்கும் நன்றி அம்மா, இந்த வாய்ப்பை தந்தவர்க்கும்.